ஹாய் வணக்கம் நம்ம இன்றைக்கி எராத்தூக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு வானல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன பீஸ் அளவுக்கு ரெண்டு பட்டை இது ரெண்டு வறுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் சோம்பு சேர்த்தா சோம்பு சேர்த்துட்டு நம் நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சி தட்டி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பொடுசாக நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இது நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி ஓரளவு நல்லா மசியணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓரளவு மசிஞ்சிருச்சு நல்லாவே மசிஞ்சி வந்திருக்குது இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்கப்புறம் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துப்போம் அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலாத்தூள் பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் வதக்கிட்டு பார்க்கலாம் என்ன பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ஒரு கிலோ எறாய் எடுத்து வச்சுருக்குறேங்க இதை வந்து நடுவில் அந்த குடல் மாதிரி இருக்கும் கருப்பு கலராக நடுவில் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் தூள் போட்டு நான் கழுவி வச்சுருக்கிறேன் இந்த மஞ்சள் தூள் போட்டு கழுவுனான்னா நமக்கு அந்த கவுச்சு ஸ்மெல்லு வரும்ல ஒரு மாதிரி அதெல்லாம் வராது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம் பாருங்கள் நல்லா கிளறிப்போம் இதெல்லாம் கிளறினதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா ஒன்று போகலை பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சுப்போம் இப்போ நம்ம ஒரு இரநூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா யாராவது வந்து தண்ணி நிறைய விடும் பாருங்க நம்ம தான் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இதை வந்து ஒரு கொதி விடலாம் நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி விட்டுட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ கொதி வந்துருக்குது பாருங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க பாருங்கள் இந்த அளவு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஆனால் அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க பாருங்கள் இந்த அளவு வந்துடுச்சு பாருங்கள் அளவு வந்துடுச்சு நம்ம மேக்ஸிமம் ஒரு ஏழு நிமிஷம் தாங்க ஆகும் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம விட்டனாலும் யாராவது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போது நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துப்போம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான எறாத்தோக்கு ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ